Hi friends, welcome to my channel Diaz Naturals. இன்னைக்கு நம்ம வந்து ரேஷன் அரிசியில கூட பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பண்ண போறோம். நம்ம இந்த லாக்டவுன் பீரியட்ல நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஏதாவது சாப்பிடணும்ன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற ரைஸ் வச்சுட்டு இந்த மாதிரி நார்மல் அரிசியை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். வாங்க அதை எப்படி பண்றதுன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா யாராவது பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த ரைஸில் பண்ண போகிறோம். ஸ்வீட்டுக்கு ஃபஸ்ட்டாக நமக்கு தேவைப்படுறது ரைஸ் தான், ஆப்வியஸ்லி ரைஸ் தான். ரைஸ் வந்து நான் வந்து இப்போ பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஈவன் ரேஷன் ரைஸில் கூட இது நல்லாவே வரும். எங்கிட்ட இப்போதைக்கு அது அவைலபிளாக இல்லைன்றதுனால நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ பச்சரிசி நான் வந்து ஒரு 2 கப் அளவு எடுத்திருக்கேன். சின்ன கப்பில் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். ஸோ இதை நம்ம இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம வந்து ஒரு 2 வாஷ் நல்ல தண்ணியில் 2 வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். பாருங்கள், வெல்லத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன். ஸோ வெல்லம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஈவன் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப கம்மியாக போதும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து சின்ன சின்னதாக துருவி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோகோனட் எடுத்திருக்கேன். கோகோனட் வந்து நான் வந்து 1/2 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். இதுவுமே உங்களுக்கு வெள்ளை மாதிரியே தான். உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லைனா கம்மி பண்ணிக்கலாம். ஃபைனலாக நமக்கு தேவைப்படுறது 1 லவங்கம் அண்டு 1 ஏலக்காய். இது நமக்கு வந்து ஃப்ளேவருக்காக தான். இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குன்றதுனால இது ரெண்டும் நான் சேர்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஒரு 2-3 வாட்டி வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். ரைஸை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வந்து தீயாமல் வறுத்து எடுத்துக்கணும். வாங்க வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரைஸை வந்து இந்த பேனில் தான் வறுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நல்ல பேன் ஹீட் ஆனதும் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரைஸ், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நம்ம வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும், ஏன்னா தீஞ்சி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஃப்ளேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த ரைஸை வறுத்துட்டு இருக்கும்போது இந்த பட்டை அண்டு லவங்கம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து போட்டு நல்லா வறுக்கலாம். அப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதனால தான் ஸோ ஃபுல்லாக வறுத்ததுக்கு அப்புறமா காமிக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து ரைஸ் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம இப்போ வந்து ஆற வச்சிடலாம். நம்ம வந்து இன்கேஸ் இதுலேருந்து அடி பிடிக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். நான் காமிக்கிறேன், ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து ரைஸ் ஆறுனதுக்கப்புறமா நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். நல்லா ஃபைன் பவுடராக இல்லை, பட் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், திக்கு திக்காக கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். நான் வந்து இதில் வந்து அந்த 7 ஏலக்காய் அண்டு லவங்கம் போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து தான் பவுடர் பண்ணியிருக்கேன். ஸோ சேர்த்து பவுடர் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. அந்த 7 ஏலக்காய் அண்டு லவங்கம் சேரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து தேங்காவை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வந்து வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்ல கையால் பிசையலாம். ஏன்னா இது வந்து நமக்கு ஸ்பூனில் பிசைஞ்சு அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது. ஸோ நல்ல கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காயில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அது கூடவே நம்ம இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்து நல்லா அந்த ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் காமிக்கிறேன், நல்லா பிசையலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி வருது. நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம மெதுவாக உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நான் வந்து இதில் சுத்தமாக நம்ம தண்ணியே சேர்க்கலாம். கோகோனட் அண்டு வெள்ளத்தோட அந்த தண்ணியிலே நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி வரும். பாருங்கள், நம்ம வந்து தண்ணி சேர்த்தோன்னா நமக்கு அந்த டேஸ்ட்டும் இருக்காது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால தான் பாருங்கள் இந்த மாதிரி வருது. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம வந்து. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அது கூடவே நம்ம வந்து பசங்களுக்கெல்லாம் ஏதாவது ஸ்வீட் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு வந்து வெளியே ஏதாவது வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது வந்து சாட்டிஸ்ஃபைஷாக இருக்கும். நமக்குமே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றா உருட்டிக்கலாம்.
फ्रेंड्स பாருங்க நமக்கு இப்ப சூப்பரா உருண்டையா நான் புடிச்சிட்டேன் பாருங்க இந்த மாதிரி உருண்டை புடிச்சிட்டேன் பாருங்க நம்ம நார்மலா ரைஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கோம் பாருங்க இது பார்க்கிறதுக்கு நமக்கு லட்டு மாதிரியே இருக்கும் நமக்கு இது சூப்பர் டேஸ்டா இருக்கும் இதல நம்ம வேணும்னா அடிஷனலா நட்ஸ் ஏதாவது சேர்த்து mix பண்ணி கூட வைக்கலாம் பட் நான் இப்போதைக்கு நட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல ஜஸ்ட் நார்மலா வச்சிருக்கேன் பாருங்க फ्रेंड्स கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறுபடியும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் Thank you for watching this video. Bye bye.